இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழ் ஊடாக. சரி, இன்றைய நாளில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயத்தை பற்றி தான் பேச போறோம். இந்த அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம் கதவை தட்டுமா? எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, எங்கள் வீட்டா கதவை வந்து அதிர்ஷ்டம் வந்து தட்டுமா? சில பேர் வந்து சொல்லிக் கொள்வதுண்டு, எங்களுக்கு இப்போ அதிர்ஷ்ட காலம். சில சொல்லுவார்கள், அதை பார்த்து மற்றவர்கள் வாய்த்தெறிச்சல் படுவார்கள், எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமே இல்லையென்று. யாராவது இந்த அதிர்ஷ்டலா வச்சுட்டு எடுத்து ஒரு 1 லட்சம் விழுந்துட்டு இல்லை 10 லட்சம் விழுந்துன்னு சொன்னால், நம்ம மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு மனதில் வந்து ஒரு வயிறில் வந்து புளிய கரைச்சி ஊற்றின மாதிரி இருக்கும்னு சொல்லுவார். என்னென்னா, அவனுக்கெல்லாம் அதிர்ஷ்டமே இருக்குது, எனக்கு ஒரு அதிர்ஷ்டமும் இல்லையென்று. ஆனால் உண்மையிலேயே அதிர்ஷ்டம் என்பது எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்றால், அதாவது அவனவனுடைய விதி பயன்தான். அவனுக்கு என்னவோ அதுதான், அது கிடைக்கும் இல்லையா? நாங்கள் என்னதான் தலைகளாக நின்று தண்ணி குடித்தாலும் எங்களுக்கு நடக்க போகிறதான் நடக்கும் சொல்லுவார்கள். தண்ணியை வந்து தலைகளாக நீ நின்று குடித்து பார்த்து ட்ரை பண்ணாலும் கூட உனக்கு கிடைக்க வேண்டிய விடையந்தான் உனக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டம் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கலாமே ஒழிய அதிர்ஷ்டமே வாழ்க்கை ஆகிவிடக்கூடாது என்று பலரும் வந்து அதிர்ஷ்டத்தை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஏனென்றால் எல்லோருக்குமே வந்து மற்றவர்களைப் போல பணக்காரர்களாக வாழ வேண்டும் என்ற ஆசை. இந்த இப்பொழுது இணையங்கள் சமூக தளங்களிலெல்லாம் வருகின்ற செய்திகளை பார்த்தால், அம்பானியை பற்றிய செய்தியும் அம்பானி நம்ம அவனுடைய திருமண செய்தி தான் வருது. இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு ஏக்கம், சார் பிறந்தா இப்படித்தான் பிறக்கணும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் செய்து வைத்திருக்கணும், அதான் அந்த அதிர்ஷ்டம் என்கிற விடயமே. அவை பல விடயங்களில் இந்த அதிர்ஷ்டம் பலருக்கு பலவிதமான செல்வாக்கை செலுத்துகிறது. அவை எதையும் எண்ணி எண்ணி நாங்கள் மனவருத்தப்படாமல் எங்களுக்கு என்ன இருக்கிறதோ அந்த தகுதிக்கேற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதுதான் எங்களுக்கு சிறப்பு. அதிர்ஷ்டத்தை நம்பிக்கை கொண்டே இருந்தால் எப்பொழுதுமே அது சாதனை செய்ய முடியாது, அது ஒரு தடைக்கல்லாக மாறிவிடும். ஒரு சிலர் இருக்கிறார்கள், எப்பொழுதுமே அதிர்ஷ்டத்தை சோதனை செய்து கொண்டிருப்பார்கள். எப்பொழுது ஒரு நாளாவது எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் தானே என்று சொல்லி தினம் 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 இந்த லாட்ரி செட்டுகளை வந்து தினம் தினம் வந்து காசை கொடுத்து அந்த லொத்தர் செட்டுகளை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். மற்றவர்களுக்கு விழுவது போன்ற நிலைகளை அறிந்து, அல்லது மற்றவர்களுக்கு கூட விழுகிறது, பக்கத்து வீட்டுக்காரன் விழுந்திருக்கிறது, அயல்காரனுக்கு விழுந்திருக்கிறது, மற்ற ஊர்க்காரனுக்கு விழுந்திருக்கிறது, சரி எனக்கு விழும் என்ற ஒரு இயக்கத்திலே காசுகளை கரைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு விதமான ஒரு போதை தான். நாங்கள் அந்த அதிர்ஷ்டத்தை நம்பிக்கொண்டே இருக்கக்கூடாது. உழைப்புங்கிறது தான் அதிர்ஷ்டம், அதைத்தான் நாங்கள் நம்ப வேண்டும். முடிந்தவரை அதிர்ஷ்டலாவற்றிட்டு எடுப்பது தவறு என்பது அல்ல, அதை நாங்கள் தவறாக எப்பயும் சித்தரிக்கப்பதில்லை. நாங்களும் எடுக்கிறோம் இல்லை என்று இல்லை. அந்த அதிர்ஷ்டத்தையே நம்பிக்கொண்டு எங்களுடைய காசை நாங்கள் வீணாக செலவழித்துக் கொண்டிருப்பதான் அது கவலைக்குரிய விடயம். அதில் ஒரு ஈடுபாடு அல்லது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் அதை எடுக்கலாம். ஆனால் அதையே முழு தொழிலாக வைத்துக் கொண்டு வருகின்ற வருமானத்தையெல்லாம் அதிலேயே கரைத்து கொண்டிருந்தால் எந்த பிரயோசனமும் இல்லை. ஒரு சிலர் வந்தால் தினம் எடுப்பார்கள், தினம் 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 எடுத்து அதிர்ஷ்டம் இருக்கிறதா இருக்கிறதா இருக்கிறதாண்டு பார்த்து கொண்டு இருப்பார்கள். அவர்களை நாங்கள் ஒரு கதைக்கு கண்டு பேசினால் கூட அதால் எனக்கு லாபம் தான் இருக்குது, அப்பப்போ விழுகிறது தானே என்று சொல்லிக்கொள்வார்கள். அது தப்பித்துக் கொள்வதற்கான உபாயம், அல்லது பொய் சொல்லுவார்கள், எனக்கு 2 லட்சம் விழுந்திருக்கு, ஆனால் விழுந்திருக்கவே மாட்டுது. அதுவும் ஒரு பொய், ஏனென்றால் தப்பித்துக் கொள்வது மற்றவர்கள் பேசுவார்கள் என்பதற்காக. அவை அதிர்ஷ்டம்தான் வாழ்க்கை என்றால் இந்த பலரை வந்து அந்த அதிர்ஷ்டம் கொண்டு போய் சேர்த்திருக்கும் பல விதங்களிலே. பலரும் அப்போ உழைத்துத்தான் முன்னேறியிருக்கிறார்கள். இன்று உலகத்திலே சாதனை செய்து கொண்டிருக்கின்ற அல்லது பணக்காரர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினுடைய வரியிலும் வந்து பின்புலத்திலும் வந்து வலிகளும் வேதனைகளும் தான் நிறைந்திருக்கிறது. பணம் நிறைந்திருக்கவில்லை, அவர்கள் அதிர்ஷ்டத்தினால் உயரவில்லை, அதிர்ஷ்டம் அவர்களை கை கொடுக்கவில்லை. அவர்களுடைய உழைப்பு, சுய உழைப்பு தான் ஒருவனை தன் நிகரில்லாத ஒரு உழைப்பாளியாக உயர்த்தி இருக்கிறது. யார் ஒருவன் தன்னுடைய செயலிலே கடினப்பட்டு உழைக்கிறானோ, வலி சுமந்து உழைக்கிறானோ, எவ்வளவு தூரம் பாடுபடுகிறானோ, அதற்கேற்ற பயன் அவனுக்கு கிடைத்தே ஆகும். உழைப்பின் பெருமையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறு கதையை சொல்லலாம். உதாரணத்துக்கு, ஒரு விவசாயிக்கு 3 மகன்கள். அந்த 3 மகன்களும் சோம்பறிகள், தந்தை போன்று உழைப்பதே இல்லை, உழைப்பதே பிடிக்காது, ஆடம்பரமான சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம். காலப்போக்கிலே அவர்கள் வந்து சிறப்பான ஒரு பணக்காரர்களை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்கள். தந்தைக்கு இது மன வருத்தத்தை கொடுத்தது. என்னடா இப்படியே பிள்ளைகள் இருக்கிறார்கள், நான் இறந்த பின் இவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக போகிறதுன்னு சொல்லி அவர் இறக்கின்ற தருவாயிலே வந்து ஒரு கடிதத்தை எழுதுகிறார், எழுதிவிடுகிறார், எழுதிவிட்டு வந்து விட்டார். இவர்களாகவே அந்த கடிதத்தை படிக்கிறார்கள். அதில் அதாவது உங்களுடைய காணிகள், 3 பிள்ளைகளுக்கும் தனித்தனி அவர் காணி பிரித்து கொடுத்துப்ப, அந்த காணியிலே மூத்தவனுடைய காணியிலே ஒரு புதையல் இருக்கிறது, அதை தோண்டி எடுத்துக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு காலம் பூரா உதவியாக இருக்கும் என்று சொல்லி தந்தை 1 அடி ஆழத்திலே அது இருக்கிறது என்று சொல்லி எழுதியிருந்தார். ஆக மூத்தவனுடைய காணியிலே அந்த புதையல் இருக்கிறதுடன் மூத்தவன் அந்த காணியை வந்து 1 அடிக்கு தோண்டுவார். ஆகவே புதையல் இல்லை. இதை பார்த்து மற்ற 2 சோர்களும் பரவாயில்லை, 2 அடி ஆழத்தை தான் அப்பா 1 அடி என்று எழுதிவிட்டாரோன்னு சொல்லி 2 அடி ஆழத்தை அவர்கள் கிண்டி தேடுவார்கள். அப்பொழுதும் கிடைக்கவில்லை. சரி, அப்போ மாறி ஏதாவது எழுதிவிட்டாரோ, தம்பியினுடைய காணியில் தான் அதை வைத்திருப்பார்களோ என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் தங்கள் 3 பேருமே 3 வயல் நிலங்களிலும் வந்து கிண்டியாச்சு. எந்த ஒரு புதையலுமே இல்லை.
அவர்களுக்கு மனக்கவலை வருகிறது. என்னவாக இருக்கும், என்ன இருக்கும், சரி பரவாயில்லை கிண்டி விட்டோம், அப்பாவும் இல்லை, வருமானம் பெற வேண்டும், ஏதாவது ஒரு பயிரை செய்வோம்னு சொல்லி மூன்று பேருமே மூன்று பேருடைய காணிகளிலுமே பயிர் செய்கிறார்கள். அது ஒரு காலத்துக்கு பின்பு விளைச்சலை அதிகமாக கொடுத்து அவர்கள் பெரிய ஒரு பணக்காரராக மாறுகிறார்கள். அப்பொழுதுதான் உணர்ந்திருக்கிறார்கள், இதுதான் புதையல் என்று. உழைப்பு தான் எங்களுக்கு புதையல். நாங்கள் என்ன உழைப்பை செய்கிறோமோ அது இந்த வருமானம் தான் எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போன்ற விடயம். அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. ஒரு சிலரை பார்த்தால் அதிர்ஷ்டத்துக்காக வீடுகளிலே வந்து நிறைய பூ கன்றுகள், அதிர்ஷ்டம் தருகின்ற கன்றுகள் எல்லாம் சொல்லி வளர்ப்பார்கள். இதை வளர்த்தால் எங்களுக்கு வீட்டுக்கு காசு வரும், மணி பிளான்ட் எல்லாம் நாங்கள் சொல்லுகிறோம். அதெல்லாம் ஒரு நம்பிக்கை ஒழிய மற்றும்படி நாங்கள் அதிர்ஷ்டத்தினால் அது பணம் எங்களுக்கு காய்த்து கொட்டும் என்பது அல்ல. அது ஒரு நம்பிக்கை. எங்களுடைய மரபு வழியிலே வந்து இந்த நம்பிக்கைகளை கொஞ்சம் வைத்திருந்தாலும் இந்தந்த கண்டுகளை வைத்தால் கொஞ்சம் அதிர்ஷ்டம் வீட்டுக்கு வரலாம் என்ற ஒரு எண்ணப்பாடுகள் இருக்கிறது. அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அதையே நாங்கள் முட்டாள்தனமாக உழைக்காமல் இருந்து கொண்டு மரக்கண்டு வைத்து இந்த யோசனும் இல்லை. அதை புரிந்து கொள்ளணும். சிலர் இன்று அதிர்ஷ்டமான நாள் எனக்கு இந்த கலர் போட்டால் தான் அதிர்ஷ்டம் என்ற ஒரு நம்பிக்கை வச்சிருப்பார்கள். சிலருக்கு சில கலர் பிடிக்கும், அது போட மாட்டார்கள். பிடித்த கலர் இருக்கட்டும், அது பரவாயில்லை, ஆனால் எனக்கு அதிர்ஷ்டமான கலர் தான் வேணும் என்று சொல்லி அந்த கலர்களை வந்து ஆடைகள் அணிவார்கள், வீடை அலங்கரிப்பார்கள். இப்படி அந்த அதிர்ஷ்டத்தையே நம்பி நாங்கள் பலரும் வந்து எங்களுடைய வாழ்க்கையில வந்து அப்படியே அதிர்ஷ்டத்தை நினைத்து நினைத்தே வீணாகி போய் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. முடிந்தவரை எங்களுடைய எண்ணங்களிலும் சிந்தனைகளையும் மாற்றம் பெற வேண்டும். அம்பானி போன்ற எல்லோராலும் ஆக முடியாது. இந்தியா முதல் பணக்காரன் அவர்தான். அவரை விட இன்னொருவராக நாங்கள் மாறுவது என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியம். இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய கைச்செலவு மட்டத்துக்கு நாங்கள் அம்பானியாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். வருகின்ற வருமானத்தை அதுக்கேற்ற விதத்தில் நாங்கள் சேமிப்பினுடாக பெருக்கிக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை சீராக அமைப்பதில் நாங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இல்லையா ஹலிஸ்டா? நிச்சயமாக. நீங்கள் கூறியது போல வந்து அதிர்ஷ்டத்தை நம்பி பலர் இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு தேவையான விடயங்களை கூட சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது சில சமயங்களில் வேலைகளுக்கு கூட செல்லாமல் என்ன செய்வார்கள், எனக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கும், என்றோ ஒரு நாள் நான் இந்த லொத்தர் சீட்டுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன், என்றோ ஒரு நாளாவது எனக்கான அந்த பணம் கிடைக்காமல் இருக்குமா என்று சொல்லி கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்லலாம். சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இந்த லொத்தர் சீட்டுகளை தினமும் எடுப்பார்கள். வேலைக்கு செல்கிறார்களோ சாப்பிடுகிறார்களோ இல்லையோ அந்த லொத்தர் சீட்டுகளை வந்து தினமும் எடுப்பார்கள். தினமும் எடுக்கின்ற போது வந்து அது ஒரு குறுகிய தொகையாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் செலவழிக்கின்ற பணம் குறுகிய தொகையாக இருக்கும். ஆனால் இவர்கள் தினம் 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 செலுத்துகின்ற பணத்தை நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது அது பெரிய ஒரு விலை மதிப்பு மிக்கதாக ஒரு பணத்தொகையாக அது இருக்கும். என்ன செய்வோம் என்று சொன்னால் சாதாரணமாக நாங்கள் கொடுக்கின்றோம். ஏனென்று சொன்னால் மற்றவர்களுக்கு அந்த அதிர்ஷ்ட லாபம் சீட்டு விழுகின்றது, எங்களுக்கும் வந்து அந்த பணம் ஒரு நாளைக்கு எங்களுக்கு தர கிடைக்கும் தானே என்று சொல்லி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது எங்களுக்கு கிடைக்கின்ற உண்மையிலேயே ஒரு அதிர்ஷ்டமான விடயம் என்று தான் சொல்லலாம். அது யாருக்கு எப்பொழுது அந்த பணம் கிடைக்கும் என்று சொல்லி தெரியாது. அது எழுதப்பட்ட ஒரு விதி என்று கூட சொல்லலாம். என்றால் யார் யாருக்கு அந்த பணம் போய் சேர வேண்டுமோ அந்த பணம் குறித்த நபர்களுக்கு தான் போகும். அதற்காக நாங்கள் வருந்தியோ அல்லது எங்களுக்கு பணம் கிடைத்து விட்டது என்று சொல்லி சந்தோஷப்பட்டோ எந்த ஒரு யோசனவுமே இல்லை. பலருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது அதிர்ஷ்டத்தை மையமாக வைத்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். பிடித்த கலராக இருக்கட்டும், பிடித்த உணவாக இருக்கட்டும், ஏன் சாதாரணமாக ஒருவர் வெளியில் செல்லுகின்ற போது கூட நான் குறித்த ஒரு நபரை பார்த்து விட்டு சென்றால் அந்த வேலை எனக்கு நன்றாக முடியும் என்று சொல்லி சிலர் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். சில மரபுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒருவர் வீட்டை விட்டு முதலாவதாக வெளியில் செல்லுகிறார் என்று சொன்னால், அதாவது வேலைக்கு அதிகாலையில் வேலைக்கு செல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவ்வாறு வேலைக்கு செல்லுகிறார் என்று சொன்னால் அந்த விளக்கு மாற்றை வைத்து கூட்டிக் கொண்டிருக்க கூடாது முன்னாலே என்று சொன்னால் அந்த நாள் அவருக்கு ஒரு நல்ல நாளாக அமைந்து விடாது. இது எல்லாம் ஒரு மூடத்தனமான நம்பிக்கைகள் என்று தான் கூற வேண்டும். எங்களுடைய வீட்டையோ எங்களுடைய காணியோ நாங்கள் கூட்டுவது சாதாரணமான ஒரு விடயம். அந்த குறித்த நபர் வரும்போது அந்த கூட்டக்கூடாது என்று சொல்வதெல்லாம் ஒரு நாங்கள் ஏற்க முடியாத ஒரு காரியம் என்றுதான் சொல்லலாம். ஆனால் இன்றும் இந்த நம்பிக்கைகளில் பலர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதிர்ஷ்டம் என்ற போர்வையில் தங்களுடைய உழைப்பை வீண்வியமாக்கிக் கொண்டு தங்களுடைய முயற்சிகளுக்கு தாங்களே தடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையிலே அதிர்ஷ்டமான விடயம் என்ன தெரியுமா? உண்மையிலேயே எங்களுடைய திறனை கண்டறிந்து நாங்கள் சொந்தமாக முயற்சி செய்து உழைப்பதுதான் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்று சொல்லி சொல்லலாம். மற்றவர்களை நம்பாது எதற்குமே எதிர்பார்க்காமல் நாங்கள் உழைக்கின்ற போதும் அந்த உழைப்பே எங்களை மேன்மைப்படுத்துவதாக இருக்கும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இலக்குகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டம் எல்லாவற்றையும் தாண்டி என்னுடைய வாழ்க்கை இவ்வாறு இருக்க வேண்டும், என்னுடைய எதிர்காலம் இவ்வாறு இருக்க வேண்டும், வாழ்க்கையில் நான் இந்த விடயங்களையும் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கான இலக்கு இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இலக்கு இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்ற போது எங்களுடைய பயணம் ஒரு திசை தெரியாத பயணமாக சென்று கொண்டிருக்கும். நாங்கள் எங்கு போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கை
நாட்டின் இலக்குகள் என்ன என்பது எதுவுமே தெரியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது எங்களுடைய திசைகள் மாறி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சில கட்டத்தில் சிந்தித்து பார்க்கின்ற போது கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கும். நான் இந்த வேலையை செய்திருக்கலாமே, இவ்வாறு என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கலாமே என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கின்ற ஒரு நிலை வரும். ஆகவே இலக்குகளே அமைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இலக்குகள் இருக்கின்ற போதுதான் நாங்கள் அதற்கேற்ற முயற்சிகளை செய்யலாம், அதற்கேற்ற செயற்பாடுகளை செய்யலாம். ஒரு இலக்கு இருந்தால்தான் அதற்கான பல முன்னேற்றகரமான செயல்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருப்போம். இல்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் எதை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு அலட்சியமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆகவே இலக்குகளை அமைத்து நாங்கள் வாழ்வது எங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு அதிர்ஷ்டங்களை கொண்டு வரும். அது மாத்திரமல்லாமல் ஒரு விடயம் ஒருவர் எங்களுக்கு உதவி செய்து விட்டார் அல்லது வந்து ஏதோ ஒரு விடயத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும். இத்தகைய தன்மைகள் தான் எங்களை அதிர்ஷ்டத்துக்கு கொண்டு செல்கின்றது. எங்களுக்கு யாரும் கொண்டு வந்து பணம் தர வேண்டும் அல்லது ஏதோ ஒரு வழிமுறை மூலம் பணம் எங்களுக்கு கிடைத்து விட்டால் போதும் என்று சொல்லி நாங்கள் நினைத்து கொண்டிருப்பது எங்களுடைய ஒரு முட்டாள்தனமான செயற்பாடு என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் எவரோ ஒருவர் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதை பார்க்கலாம். நாங்களாக சுய முயற்சியுடன் பணத்தை உழைத்து பெற்றுக்கொள்வது எங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் மன திருப்தியையும் கூட தருகின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த முயற்சி எங்களை எந்த ஒரு வகையிலும் உயர்த்தக்கூடியதாகத்தான் இருக்கும். எங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சில சமயங்களில் நாங்கள் நினைக்கலாம் ஒரு குறுகிய தொகை பணத்திற்காக நாங்கள் கடினப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் சிலருடைய வாழ்க்கை பயணத்தை பார்க்கின்ற போது அந்த குறுகிய தொகை நாங்கள் உழைக்கின்ற பணம் வந்து அவர்களுக்கு ஒரு நாள் பணமாக இருக்கின்றது சொல்லியெல்லாம் நாங்கள் நினைத்திருப்போம். எங்களுடைய மனதார நாங்கள் அவற்றை சிந்தித்திருப்போம். அவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன? நாங்கள் இன்னும் இன்னும் உழைக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை ஊக்கப்படுத்துவதாக அந்த விடயங்களை நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும். குறித்த நபர் போல பணத்தை நான் உழைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னும் என்னுடைய முயற்சி அதிகமாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதிர்ஷ்டம் எப்போது யாருக்கு வரும் என்று சொல்லி உண்மையிலேயே சொல்ல முடியாது. இதற்கு சிறிய ஒரு உதாரணத்தை நான் சொல்லலாம் நினைக்கிறேன். ஒரு வயது முதிர்ந்த முதியவர், அவருக்கு வந்து உழைப்பதற்கு மிகவும் கடினமான ஒரு நிலை. அவருடைய உடல்நிலை அவ்வளவுக்கு உழைப்பதற்கு ஏற்ற வகையில் அவருடைய உடல்நிலை ஏற்றதாக இல்லை. ஆகவே இவர் வீதியில் பயணித்துக் கொண்டிருப்பார். பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு மிகவும் பணம் நிரம்பியவரிடம் வந்து சென்று பணம் கேட்பார். பணம் கேட்கின்ற போது அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் ஒரு அதிகளவான பணத்தை கொடுத்து அனுப்புவார். அதிகளவான பணத்தை வாங்கி கொண்டு அந்த வயோதிபரும் வீதியால் சென்று கொண்டிருக்கின்ற போது அதை அவதானித்த திருடன் அந்த பணத்தை பறித்து விடுவான். பறித்து விட்டதன் பிற்பாடு அந்த வயோதிபருக்கு சரியான கவலையாக இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னுடைய வீட்டிற்கு சென்று விட்டும் வழமை போல சிறிய நாட்களுக்கு பின்னராக அந்த குறித்த நபரை சந்திக்கின்றார். சந்திக்கின்ற போது நடந்த விடியம் எல்லாவற்றையும் வந்து கூறுவார். இவ்வாறு நீங்கள் பணம் தந்தது யாரோடு திருடன் கவனித்து விட்டு என்னுடைய பணத்தை பறித்து கொண்டு சென்று விடுவார் என்று சொல்லி சொல்லுவார். அப்பொழுது குறித்த அந்த பணம் கொடுத்தவர் திரும்பவுமே ஒரு வைரக்கல்லை கொடுப்பார். வைரக்கல்லை கொடுத்து விட்டு என்ன சொல்லுவார் என்று சொன்னால் இதை நீ வைத்திருப்பதை யாருக்குமே தெரியப்படுத்தாது. என்று சொன்னால் உன்னிடம் பணம் இருக்கின்றது பொருள் இருக்கின்றது என்றால்தான் மற்றவர்கள் பறிக்க வருவார்கள். நீ யாரிடமே எதுவுமே சொல்லாது, இதை கவனமாக கொண்டு போய் வைத்து உன்னுடைய வாழ்க்கை செலவுக்காக எடுத்துக்கொள்ள என்று சொல்லி சரி என்று சொல்லிவிட்டு இவர் என்ன செய்வார் அந்த வைரக்கல்லை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்லுவார். வீட்டிற்கு சென்று எவருக்குமே சொல்லாமல் ஒரு பானை வீட்டில் சமைக்கின்ற பானை இருக்கும் தானே அந்த பரணில் வந்து அந்த பானைக்குள் வந்து அந்த வைரக்கல்லை வைத்துவிட்டு எவருக்குமே சொல்ல மாட்டார். தன் ரெண்டு மூன்று தினங்களாக அவர் மிகுந்த சந்தோஷத்துடன் இருப்பார் என்று சொன்னால் அந்த பணம் அந்த வைரக்கல்லை விற்று அதில் வருகின்ற பணத்தை கொண்டு பல திட்டமிடுதல்கள் இவருடைய வாழ்க்கையிலே இருக்கும். சரி என்று சொல்லிவிட்டு இவர் வெளியில் சென்று விடுவார். வெளியில் சென்று வருகின்ற போது பார்த்தால் அவருடைய மனைவி என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த பானையை எடுத்துக்கொண்டு போய் வந்து ஆற்றங்கரை ஓரத்தில் அதனை கழுவி சுத்தம் செய்துவிட்டு வருவார். வருகின்ற சந்தர்ப்பத்திலும் இந்த வயோதிபர் வந்து என்னுடைய கல் அங்கே என்று கேட்கின்ற போது அவர் கேட்பார் என்ன கல் என்று சொல்லி கேட்கின்ற போது தான் இந்த குறித்த சம்பவத்தை வைரக்கல் தொடர்பாக சொல்லுவார். சரி என்று சொல்லி இன்னும் மிகுந்த கவலையாக போய்விடும். பணத்தையும் நான் யாரோ ஒருவன் திருடிவிட்டான், இதையும் குறித்த வைரக்கல்லையும் யாரோ திருடிவிட்டார் என்று சொல்லிவிட்டு என்ன செய்வார் என்று சொன்னால் திரும்பவும் வளமை போல அந்த நபரை சந்திக்கின்ற போது நடந்தவற்றை கூறுகின்றார். கூறுகின்ற போது அந்த நபர் சொல்லுவார் எதிலுமே உனக்கு கவனம் இல்லாமல் இருக்கின்றது, உனக்கு இரண்டு பொற்காசுகள் தருகின்றேன், அதை வைத்து உன்னுடைய வாழ்க்கை பிழைப்பை நடத்தி கொள்ள என்று சொல்லி இரண்டு பொற்காசுகள் கொடுப்பார். ஆனால் அந்த இரண்டு பொற்காசுகளும் எதற்குமே உதவாததாக இருக்கும். அவருக்கே தெரிந்த ஒரு விடயம்தான். இருந்தாலும் இந்த வயோதிபர் வாங்கி கொண்டு மிகவும் கவலையுடனே நடந்து செல்லுகின்ற போது ஆற்றங்கரையோரத்திலே வந்து இந்த மீன் விற்பவர்கள் அதாவது மீன் பிடித்து கொண்டிருப்பார்கள். அந்த தூண்டிலே மீன் பிடித்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது இந்த இவர் குறித்த வயோதிபர் சொல்வார் என்னால் முடிந்த வேலை இந்த தூண்டிலே வைத்து நான் மீன் பிடிக்கக்கூடும், நீ இந்த இரண்டு பொற்காசுகளை வைத்துக்கொள், நான் மீன் பிடித்து எனக்கு தேவையான பணத்தை நான் கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி
சரி என்று சொல்லிவிட்டு அவரும் கொடுத்த போது அவர் தூண்டிலே மீனை பிடித்து ஒரு மீனை எடுக்கின்ற போது ஒரு மீன் கிடைத்துவிடும். அந்த மீனை பார்க்கின்ற போது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த மீனை வெட்டி பார்க்கின்ற போது அவர் தொலைத்த அந்த வைரக்கல் அந்த மீனினுடைய வயிற்றுக்குள் இருக்கும். அப்பொழுது இவர் என்ன செய்வார், மிகுந்த மகிழ்ச்சியில் வந்து சிக்கிவிட்டது என்று சொல்லி சந்தோஷத்துடன் கத்துவார். கத்துகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த திருடனும் அந்த வழியால் வருவான். திருடன் வருகின்ற போது வந்து திருடன் தன்னை தான் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி ஓட வலிக்கிடுவான். அதாவது தன்னை துரத்துகிறார்கள் என்று சொல்லி ஓடுகின்ற போது அங்கு நின்றவர்கள் அனைவருமே அவரை மடக்கி பிடித்து அவரிடம் குறித்த பணத்தொகையையும் வந்து பெற்று கொடுத்து விடுவார்கள். இதுதான் அதிர்ஷ்டம் என்பது. எப்பொழுது அதிர்ஷ்டம் வரும் என்று தெரியாது. ஆனால் அந்த அதிர்ஷ்டத்துக்காக நாங்கள் காத்திருக்கவும் கூடாது. எங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துவிடும் என்பதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்ற போது வாழ்க்கையில் எங்களுடைய திறமைகளை நாங்களே மழுங்கடித்துக் கொண்டிருக்கின்றோம். சில சமயங்களில் எளியவர்களை பார்க்கின்ற போது நாங்கள் அவர்களுடைய சிந்தனை என்னவாக இருக்கும் என்று சொன்னால், ஏதோ ஒரு நாள் எனக்கும் அதிர்ஷ்டம் வராமலா போகும் என்கிற வார்த்தைகள் அவர்களுடைய வாயிலிருந்து அடிக்கடி வருவதை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். குறித்தவர் இவ்வாறு இருக்கின்றார், என்னுடன் படித்த நபர் இவ்வாறு இருக்கின்றாரா, எனக்கும் அந்த அதிர்ஷ்டம் வராமலா போகும் என்று பார்க்கின்ற போது நாங்கள் வெளித்தோற்றத்தை மட்டும்தான் பார்க்கின்றோம். குறித்த ஒருவருடைய வாழ்க்கையின் வெளித்தோற்றத்தை மட்டும்தான் பார்க்கின்றோம். அதற்குள் அவருடைய கடின உழைப்பு எவ்வாறாக இருக்கும், அவருடைய முயற்சி எவ்வாறு இருக்கும், அவர் எவ்வளவு தியாகம் செய்திருப்பார் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க மறந்து விடுகின்றோம். சிலரை பார்க்கின்ற போது வெளித்தோற்றத்துக்கு வந்து மிகவும் பார்ப்பதற்கு வசதியாக இருப்பது போல, அல்லது வந்து பார்ப்பதற்கு மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பது போல இருக்கும். ஆனால் அவர்கள் இரவு பகலாக சில நேரங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது இரவில் நித்திரை கூட கொள்ளாமல் அவர்கள் உழைக்கின்ற அந்த நிலை இருக்கின்றது. ஆனால் அவர்கள் உழைத்து அந்த பணத்தை பெறுகின்ற போது பார்ப்பவர்கள் என்ன சொல்வார்கள், பாருங்கள் எவ்வளவு இலகுவாக வந்து இந்த பணத்தை பெற்று செல்கிறார், எங்களுக்கு தான் இவ்வாறான வாழ்க்கை அமையவில்லை என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் உண்மையான கடின உழைப்பை அவர்கள் பார்க்க மறந்து விடுவார்கள். ஆகவே நாங்கள் இந்த அதிர்ஷ்டம் தொடர்பாக எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டிருக்காமல் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி இருக்காமல் வாழ பழக வேண்டும். அதிர்ஷ்டம் என்பது எப்பொழுதும் வரலாம், அதை நம்பக்கூடாது என்பதை தாண்டி அதனை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அதாவது நாங்கள் என்ன செய்வோம், முயற்சிகள் செய்யாது அல்லது எங்களுடைய வாழ்க்கை பாதையிலே நாங்கள் பின்னடைந்து கொண்டு ஒரு கல்வியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சிலர் படிக்க மாட்டார்கள். எவ்வாறாயினும் எங்களுடைய அந்த ஆசிரியர் எனக்கு ஒரு நேரம் அந்த பயிற்சியில் நல்ல புள்ளிகள் கிடைத்து விட்டன, எனக்கு நல்ல புள்ளிகள் கிடைக்கும் தானே என்று சொல்லி இவ்வாறு கவலையினமாக இருக்கின்ற போது சில சமயங்களில் அவர்களுடைய வாழ்க்கையை அந்த ஒரு குறித்த படிப்புடன் நிறுத்தி விடுகின்ற நிலை வருகின்றது. ஆகவே எந்த ஒரு விடயத்துக்குமே நாங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்று பார்க்கின்ற போது உண்மையிலே எங்களுடைய முயற்சி, எங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற தன்மை, நன்றி உணர்வு போன்ற நல்ல விடயங்களை நாங்கள் கொண்டிருப்பதே உண்மையான அதிர்ஷ்டமாக இருக்கின்றது. அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி இருக்காது. வாழ்க்கையில் நாங்களும் முயற்சி செய்வோம், நல்ல பல விடயங்களை அடைந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் என்ற நண்பன் கலின்ஸ்ட் அஜயகுமார் மற்றும் குணம் துஷ்யந்த் நன்றி.